சீனா நிதியுதவியுடன் கலாச்சார பரிமாற்றம் என்ற போர்வையில் மறைமுகமாக செயல்பட்டு வந்த 5 திட்டங்களை அமெரிக்க அரசு நிறுத்தியுள்ளது. சீன அரசின் முழு நிதியுதவியுடன் செயல்பட்டு வரும் இந்த திட்டங்கள் ஒரு மென்மையான பிரசார கருவிகளாக பயன்படுத்தப்படுவதாக கூறி அமெரிக்க அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. சீனா கல்வி பயண திட்டம், அமெரிக்க சீனா நட்புறவு திட்டம், அமெரிக்கா சீனா தலைமை பண்பு பரிமாற்ற திட்டம், அமெரிக்க சீனா டிரான்ஸ்பெசிபிக் பரிமாற்ற திட்டம் மற்றும் ஹாங்காங் கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற திட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாப்பியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க அரசின் பரஸ்பர கல்வி மற்றும் கலாச்சார சட்டத்தின் கீழ் செயல்படும் இந்த திட்டங்கள் வெளிநாட்டு நிதியுதவியுடன் அமெரிக்க அரசு பணியாளர்கள் பயணம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கிறது.